இதனால் 2021 வந்து ஒரு பொன்னான நாள். இன்றைக்கி வந்து உலக சக்கர நோய் தினம், குழந்தைகள் தினம், அதை தவிர இன்சுலின் கண்டுபிடிச்சு இது 100வது வருடம். அதனால் இது ரொம்ப முக்கியமான நாள். இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் வந்து ப்ராஜெக்ட் கோவை துளிர்னு ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். இது டீன் தலைமையில், டாக்டர் பூமா மேடம் பீடியாட்ரிக்ஸ் யூனிட் தலைமையில், இது கூட இதயங்கள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இந்த அறநிலைத்துறை வழியாக 4 குழந்தைங்களுக்கு இன்சுலின் பம்ப் அப்படின்னு ஒரு சாதனம் வழங்கியிருக்கோம். இந்த குழந்தைங்களெல்லாம் Type 1 Diabetes, ஒரு நாளைக்கு 4 வேளை வாழ்நாள் முழுவதும் இன்சுலின் போடும் குழந்தைகள். ஸோ இங்கே கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் மட்டும் ஒரு 50 குழந்தைங்க இருக்காங்க. அண்ட் இது எல்லாமே பட்டனில் தட்டுற சாதனம். இது குழந்தைங்களின் வாழ்க்கையை மாற்றிடும். இதை தவிர மீதி குழந்தைங்களுக்கு எல்லாம் பெஸ்ட்டு இன்சுலின், பேனா வடிவு இன்சுலின், இது கூட குளுக்கோமீட்டர் ஸ்ட்ரிப்ஸு, நீடில்ஸ், இதை தவிர 24/7 டெலிஃபோன் சப்போர்ட் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த குழந்தைங்களெல்லாம் ரொம்ப நல்லா இருந்து, இவங்கெல்லாம் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா, இவங்களாம் நல்லா பண்ணுங்கிற ஒரு ஆசையில் இதை பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாய்ப்பை கொடுத்து கோயம்புத்தூர் ஜிஹெச் மருத்துவமனை, டீன் மேடம், டாக்டர் பூமா மற்றும் பீடியாட்ரிக்ஸ் துறை அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. இப்போ வந்து 50 குழந்தைங்களுக்கு இன்சுலின் கொடுத்துட்ருக்கோம். நம்ம இவங்க 4 வேளை இன்சுலின் ஊசி போடணும். ஒரு மாதத்துக்கு அரௌண்ட் 3000 செலவாகுது. மிஷின் இப்போ 4 மிஷின்கள் கொடுத்துருக்கோம். இந்த ஒவ்வொரு மிஷினுடைய விலை 2,20,000 ரூபாய். அண்ட் இது மாதம் 10,000 செலவாகும். பட் சுகர் 500-600 இருக்கிற குழந்தைங்கள்லாம் இப்போ 100-120 வருது இந்த மிஷினில். அண்ட் இது இன்சுலினை ஊசியே கிடையாது, எல்லாமே பட்டனில் தொட்டுற மிஷின் இது. தேங்க்யூ. குழந்தைகள் தினத்தன்று இதயம் அறக்கட்டளையின் சார்பில் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் அவர்களின் முன்னிலையில் இந்த டயபெட்டிஸ், அதாவது Type 1 Diabetes என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இங்கு ஒரு விழா எடுக்கும், அதாவது வந்து அவங்களுக்கு பயன்படும் வகையில் அவர்கள் எவ்வாறு தங்கள் வாழ்க்கை முறையை நடத்தி செல்ல வேண்டும் என்ற முறையில் ஒரு கருத்தரங்கும், மேலும் இங்கு அவர்களுக்கு அந்த இன்சுலின் பம்ப் என்ற சாதனமும் இங்கு வழங்கப்பட்ட நிகழ்ச்சி நல்ல முறையில் நடந்திருக்கிறது. இதனால் என்ன நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி டயபெட்டிக் டே வேறு, உலக சர்க்கரை நோய் தினம். இந்த சர்க்கரை நோய் தினத்தில் வந்து முதலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே தான் வந்து இந்த சர்க்கரை நோயானது வந்து கொண்டிருந்தது. பட் இப்போ பார்க்கும்போது நிறைய குழந்தைகளுக்கும் இது இந்த நோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. முதலையெல்லாம் குழந்தைகளுக்கு என்ன இருக்குதுன்னே கண்டுபிடிக்கவே முடியாமல் இருந்தாங்க. இப்போ இந்த அவேர்னஸ்னால் கொஞ்சம் என்னமோ சம் அப்நார்மலிட்டி இருக்கிறதுனால அவங்க வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணும்போது இந்த சர்க்கரை நோய் இருக்குது. அதனால் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப டிஜெக்டட் ஆகிறாங்க. ஆனால் அப்படி இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. அதுக்கான வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நம்மக்கிட்ட நல்லா இருக்குது. எல்லாருக்கும் இனிய காலை நாட்டில் இங்கே எல்லாரும் கூறியிருக்கிறத பார்க்கும்போது பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. நேரு மாமா பிறந்த நாளை கொண்டாடி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்தமைக்கு நன்றி. முதல் கணவர் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. ரெடி
பச்சை உடலைக்காய்